தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்ஸ் ரெனியூவல் வந்து உங்களது ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ரெனியூவல் பண்ணுறது ஆன்லைனில் எப்படி ஆன்லைனில் ரெனியூவல் பண்ணுறது, ஃபார்மசி டி ஃபார்மாக இருக்கட்டும், பி ஃபார்மாக இருக்கட்டும், ஃபார்ம் டியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கோர்ஸு அடிஷ்னல் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை எப்படி ஆன்லைனில் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அதை பார்த்துக்கோங்க. ரெனியூவல் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பார்த்துட்டு ரெனியூவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய பேர், இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டு மாறி இருக்கும், இல்லை வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து நேம் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷனில். அது எப்படி பண்ணுறது, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், இப்போ சில பேர் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டு வேறு இடத்துக்கு போயிருப்பீங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிருப்பீங்க, இல்லை வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க வேறு வீடுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும் பொழுது அது எப்படி ஆன்லைன்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸு ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை வந்து என்ன நிலைமையில் இருக்குது நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வரணும், அதாவது டிஎன்பிசி அப்படின்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது வரும். இதில் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து உங்களுக்கு லாகின் அப்படின் இருக்கும், அந்த லாகினை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் மெசேஜ் வந்து பாப்பா. ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சைன் அப் அப்படின் இருக்கும், அதில் வந்து ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் அப்படின் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு வந்து திரும்பி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இமெயில் மூலமாக வரும், அதை நீங்கள் வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெனியூவல் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரெனியூவல் பண்ணுறதா இருக்கட்டும் நேம் சேஞ்ச் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது நீங்கள் வந்து நேம் சேஞ்சு இந்த அட்ரஸ் சேஞ்ச் இதுக்கெலாம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க, லாகின் ஐடி இருக்க மாதிரி இருந்தால் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் கொடுக்கணும். சரிங்களா, ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்குடைய பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், ஆதார் கார்டு நம்பரு, நேமு, இனிஷியல் ஃபாதர் நேமு, இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் என்னென்னலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், நேஷனாலிட்டி, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அட்ரஸ் வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ரொஃபஷனல் அட்ரஸ் இருக்கு இல்லையா, எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ப்ரொஃபஷனல் அட்ரஸுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், அதற்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டீட்டெயில்ஸ் அதாவது இமெயில் ஐடியாக இருக்கட்டும், பிளட் குரூப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கும், ஏதாவது விடுபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து 12th டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, எந்த வருஷம் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் இருக்கா இல்லையா, அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒன்ஸ் வியூ பண்ணுறதுக்காக தான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் சேஞ்சுக்கான ப்ரொசீஜரை நம்ம பார்க்க போகிறோம். அட்ரஸ் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறமே சப்மிட் பண்ணணும். அக்னாலேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் மூலமாக வரும், அதிலேயே லிங்க்கும் வந்திருக்கும். சரிங்களா, ஓகே. இதில் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி லாகின் இருக்கு இல்லையா, லாகின்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ரெசிடென்ஷியல் அட்ரஸ் சேஞ்சுன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆல்ரெடி உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது எல்லாமே இருக்கும். இதில் எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் இருக்கு இல்லையா, முன்னாடி இருக்கக்கூடிய அட்ரஸ் அது இந்த சைடில் இருக்கும், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இதில் இருக்கும், இதை ஃபுல்லும் இது பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதற்கான நேசரி டாக்குமெண்ட், ஆதார் கார்டாக இருக்கட்டும், ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸு வந்துடும், அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும்.
அதுவும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா. அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன் ஆர் டூ டேஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. ப்ரொஃபஷனல் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதும் சேம் மெத்தடு தான். இதில் முன்னாடி சொன்னபடி தான் ரேஷன் கார்டோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே கொடுத்து அப்லோட் பண்ணிடணும் சரிங்களா. ப்ரொஃபஷனல் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸு, இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். இதில் வந்து நியூ அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, எக்ஸிஸ்டிங் அட்ரஸ்லையுமே ஒன்றுமே இருக்காது. ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் அதில் மென்ஷன் பண்ணலாம். ரெசிடென்ஷியல் அட்ரஸ் தனி, இது வந்து ப்ரொஃபஷனல் அட்ரஸ்ஸு. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அப்படியே பிளாங்காக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து உங்களுடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் லாகின் தான். அதில் வந்து இங்கே கீழே செகண்டாக வந்து சேஞ்ச் இன் அப்ளிகன்ட் நேம் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய கரெக்டான நேமு, நீங்கள் கொடுத்த நேமு இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். கொடுத்த நேமு, டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தது. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய நேம் சேஞ்ச் வந்து என்ன அப்படின்றத வெரி கிளியராக வந்து இதில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதற்கான டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. டாக்குமெண்ட்ஸு அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான இது வந்து சேஞ்ச் ஆகிடும். இதற்கான ஃபீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நெஃப்ட் மூலமாக பே பண்ணலாம், அல்லது இங்கே டிடி எடுத்து பே பண்ணலாம், இல்லாது கூகுள் பே இந்த மாதிரியான ஏதாவது பேமெண்ட் மோடு மூலமாகவும் பே பண்ணலாம் சரிங்களா. ஓகே, அப்ளிகன்ட் நேமு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும் பொழுது அதற்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும் சரிங்களா. ஓகே, இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸு, பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா பர்த் சர்டிஃபிகேட் சரிங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, நேம் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். டிப்ளமோனா டிப்ளமோ, டிகிரினா டிகிரியுடைய சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வேணும். அதில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நியூ நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், புதுசாக நேம் சேஞ்ச் பண்ண புதுசு நேம் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட், இந்த மாதிரி எனக்கு வந்து இது இந்த கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், ஆனால் வந்து என்னோடய நேம் வந்து தப்பாக இருக்குது, அதை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதற்கான ப்ரூஃப் வந்து நான் சப்மிட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ண முடியுமோ சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் சரிங்களா. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து என்ன பண்ணணும், 1 KB இருக்கணும். அடுத்தது வந்து சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 30 KB இருக்கணும் சரிங்களா. ரைட், இதுதான் வந்து உங்களுக்கு நேம் சேஞ்சுக்கான ப்ரொசீஜர். இதுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. ரைட், அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் ஃபீ வந்து 1000 ருபீஸ்னு நினைக்கிறேன், இதில் கிளியராக வந்து கொடுத்துடல, 50 ருபீஸ் வந்து போஸ்டல் சார்ஜஸ் வரும் சரிங்களா. ஓகே, நேம் சேஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா இதே இது தான், சேம் அட்ரஸ் தான், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அசோக் நகர், இந்த சேம் அட்ரஸ்க்கு தான் வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த லாகின் வந்து சேம் லாகின்குள்ளே வந்துடணும். வந்துட்டு இதில் அப்ளிகன்ட் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து எல்லா விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ரைட், இதில் வந்து அப்ளிகன்ட் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டுட்டு இதில் வந்து நேம் சேஞ்ச் தான் நம்ம பண்ணுறோம், அதனால் நேம் சேஞ்ச் வந்து சேஞ்ச் நேமுன்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். இந்த அப்ளிகன்ட் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், எந்த முடிஞ்சிச்ச ஒர்க்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது இருந்தால் வாங்கிக்கலாம், டவுன்லோட் பண்ணுறது இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெனியூவல் பண்ணி சரிங்களா. ஓகே, தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய நேம் சேஞ்சாக இருக்கட்டும் அல்லது அட்ரஸ் சேஞ்சாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி ரெனியூவல் பண்ணுறது எப்படி அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில்.
இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அதை போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய இது வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே.